வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழக அரசியல் களம் அடுத்த கட்ட நகர்வுக்கு ரொம்பவும் வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. அதிமுக திமுக போன்ற கட்சிகள் அனல் வீசும் பிரச்சாரங்கள் மத்தியில கொரோனா தொற்றால் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சசிகலா தற்போது குணமாகி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புறாங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் பெங்களூர்ல தனிமைப்படுத்திக்கிட்டு தமிழகம் திரும்புவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை சசிகலா தமிழகத்திற்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தமிழகத்தில் நடக்கும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொலியில. அதிமுக பாஜக கூட்டணியை தேசிய தலைமை தான் அங்கீகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த நிலையில அதிமுகவுடன் கூட்டணி தொடரும்னு சொல்லியிருக்காங்க பாஜகவினர். அதே நேரத்தில் அதிமுக விரைவில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் துவங்க வேணும்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாமக கூட இருக்க கூட்டணியில தேமுதிக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பத்திரிகையாளர்கள், இப்ப பாமக அதிமுக கூட்டணியில தானே இருக்காங்க, நீங்க அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அதற்கு எந்த பதிலும் சொல்லாம நகர்ந்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இது இப்படி இருக்க உள்ளொதுக்கீடு கொடுத்தாதான் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும்னு பாமக தலைவர் ராமதாஸ் கூறியிருக்கிறாரு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிமுக அமைச்சர்கள் வரும் புதன்கிழமை பாமக தலைவர் ராமதாஸை வீட்டுல சந்திச்சு ஆலோசனை நடத்த போறதா பல்வேறு வகையான தகவல்கள் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க சசிகலாவின் ஆதரவு பத்திரிகையான நமது எம்ஜிஆர் கட்டுரையில அதிமுகவை மீட்டெடுக்க வந்து விட்டார் சசிகலான்னு ஒரு பெரிய கட்டுரையே வெளியாயிருக்கு. அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் சசிகலாவிற்கு மட்டும்தான் உண்டுன்னு டிடிவி தினகரனும் பல்வேறு வகையான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கிறாரு. அரசியல் ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா அடுத்த கட்ட நகர்வுகள் ரொம்பவும் விறுவிறு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. புதிய வியூகங்களுடன் களமிறங்கும் அரசியல் கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறது வரக்கூடிய நாட்கள தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிளவுபடுமா? அப்படி பிளவுபட்டால் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.